matic liquid and detergent powder. Let your confidence glow. 50 years varaikum failure da. 50 60 kuda jaana 58 varaikum failures da. அதுக்கப்புறம் தான் அவங்களும் காலி பண்ண சொல்லிட்டாங்க இடம் வேணும். டேட் அண்ட் சன் வந்து ஒரு பெரிய பாண்டிங்க. அதில் வந்து ஜாலியாக இருக்கிறது பெரிய விஷயம். இது என்ன ஃபெயிலியர் வீடியோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணது அத்தனை ஃபெயிலியர் வீடியோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கா அவங்க எதனா ஏழா கூடமா கேள்வி கேட்டு நான் எதனா எதுன்னு சொல்லிட போனோம். என்ன கேட்டாங்க நீ தான் உருப்பல்ல பசங்களையும் கூட சேர்த்துட்டு அந்த மாதிரி நல்லா வளர்ந்த குழந்தைங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்ந்த குழந்தைங்க அதுங்களுக்கு நம்ம நம்மளை ஒன்றுமே பண்ணலையே அது வந்து லைஃப் ஃபுல்லாக எனக்கு வந்து அப்படியே ஒரு மொமெண்டில் அப்படியே லாஸ்ட் ஆயிடும் லாஸ்ட் இந்த மொமெண்ட் மாதிரி அப்படியே ஒரு அப்படியே வேற எதுவும் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருப்பாரு இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கோம்ப்பா இங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் தான் அது வந்து என்னதான் ஊருக்கே ராஜா வந்தாலும் வீட்டில் என்னது இன்னும் எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் அதாவது நம்ம யூடியூப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ யூடியூப்ல யாரெல்லாம் வந்து எஃபர்ட் போட்டு அதுக்கான ஒரு மக்கள் அவங்களுக்கான ஃபாலோஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்களோ அவங்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறது உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் சொல்கிறத விட அவர் சொன்னதாக கரெக்டாக இருக்கும் ஸோ தேட்ஸ் லைஃப் அப்படின்ற சேனல் டீம் இருக்காங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் குணசேகரன் தனுஷ்கோட்டி ஸோ இந்த உங்களோட சேனல் டேட்ஸ் லைஃப் அப்படிங்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா நான் ஆஃப்டர் லைஃப் ஒரு வேலையை முடிச்சிட்டேன் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் அதுக்காக ஒரு விஷயங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சுரேஷ் பாலாஜி உங்கள் பையன் வணக்கம் அண்டு செஃப் ஹரி இந்த கேங்கில் வந்து என்னடா எப்போவுமே ஒரு கேங்கில் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஜோனில் இருப்பாருங்கிற மாதிரி உங்கள் டீமில் ஆக்சுவலி உங்கள் டீமில் நான் மொதல் நாலு பேர் தான் நினைக்கிறேன் மூணு பேர் இங்கே வந்திருக்கீங்க இன்னொருத்தர் வந்து மெயின்லி அவர் அப்பப்போ ஒருவர் போயிடுவார் கொக்கோ ஸோ கொக்கோங்கிறதே அவங்களோட பெட்டு ஸோ உங்கள் நாலு பேருக்கும் விகடன் சார்பாக வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ உங்கள் ஃபேன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் நான் இப்போ விகடன் ஆஃபீஸில் இருக்கேன் உட்கார்ந்தேன் போகலாமான்னாங்க இன்னாங்க இப்போ தானுங்க உட்கார்ந்தேன் அதுக்குள்ளே போகலாமான்றீங்களேன்னு அதுக்குள்ளே பரவாயில்ல அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் செல்வா தம்பி பிஃபோர் த சேனல் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வீடியோஸ்லாம் நீங்கள் பின்னாடி இது ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்க ஸோ என்ன மாதிரியான ஒர்க் அது ஏன்னா அந்த குணசேகரோட லைஃப் எப்படி இருந்தது அந்த யூடியூபர் கதையை அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் பண்ண விதங்கள்லாம் சொல்லுங்கள் நான் வந்து ஆக்சுவலாக 84லேயே வீடியோ கேமரா வாங்கிட்டேன் ஓகே 84லேயே ஏக்நாத்னு ஒரு சினி கேமராமேன் அவர்கிட்ட தான் ட்ரெயின் ஆனேன் அதுக்கப்புறம் நான் நிறைய 94 வரைக்கும் 84லேருந்து 94 வரைக்கும் வீடியோஸ் தான் ஓகே எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே அதுக்கப்புறம் பங்க்கு பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க்கு ஒரு பெரிய லாஸு மிகப்பெரிய லாஸு அதில் வீடு வாசல் எல்லாம் போய் கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கு வந்தாச்சு அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனால் எங்களுக்கு ஒரு என்னென்னா எங்கள் பழக்கமே என்னென்னா ஒரு வெறி இருக்கும் எங்கள் அப்பா அது அது ஜீன் வருவோம் நம்ம மேலே வருவோம் கடவுள் தோணை இருக்குது யாருக்கும் நம்ம எதுவும் கெடுதல் செய்யலை கண்டிப்பாக வருவோம் அந்த அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது இந்த பங்க்குக்கு அதுக்கப்புறம் ஸ்டுடியோ ஆரம்பித்தேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சுட்டு அந்த ஸ்டுடியோவில் வழக்கமாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் கல்யாணத்துக்கு போய் எடுக்கிறது ஃபங்க்ஷன்ஸ் எவ்ரி ஃபங்க்ஷன்ஸ் எது ஒன்றாலும் எடுக்கிறது அதுதான் என்னுடைய இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போது இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி கரெக்டாக அதுவும் போச்சு 50 இயர்ஸ் வரைக்கும் ஃபெயிலியர் தான் 60 கூட அந்த 58 வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் அவங்களும் காலி பண்ண சொல்லிட்டாங்க இடம் வேணும் அதனால் காலி பண்ணுங்கன்ட்டேன் சரி போச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து சொன்னான் யூடியூப் எனக்கு என்னன்னு தெரியாது யூடியூப்னா நான் நினச்சேன் சமையல் பார்த்து அதில் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் இவங்களுக்கு அப்படி தான் செய்வேன் நான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலேஜ் போயிட்டு வர சொல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டுடியோக்கு போயிடுவேன் அதுதான் எனக்கு தெரியும் யூடியூப்னால் அதில் வருமானம் வரும் அதெல்லாம் தெரியாது இவன் வந்து சொன்னான் இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன் இது மாதிரி காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு நீ பிடுங்க ஆணிலாம் போதும் வீட்டுக்கு வந்துட்டாங்க சரின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்போ தான் இவன் சொன்னான் இந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் சரி சன் அண்ட் டேட் அண்ட் சன் வந்து ஒரு பெரிய பாண்டிங்கு அதில் வந்து ஜாலியாக இருக்கிறது பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம் அது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எனக்கு வரணும் என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் வரணும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை நாங்கள் ஜாலியாக பண்ணிட்டு போகிறோம் பண்ணிட்டு போகிறோம் இல்லை எல்லாமே ப்ளூ ஃபர்ஸ்ட் தான் நான் பேசுகிறதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன ஃபெயிலியர் வீடியோன்னு கேட்டிங்கன்னா
நாங்கள் பண்ணுறது அத்தனையும் ஃபெயிலியர் விஜய் தான். இல்லை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வரணும்டா, அவர் எதனா ஏடா படமாக கேள்வி கேட்டு நான் எதனா எதுவும் சொல்லிட போகிறேன். நல்லவேளை ஏடா கூட கிளி கேட்குற ஆங்கரை மாற்றிட்டாரு அப்படின்னு. ஸோ டு பி ஆனஸ்ட், ஒரு அப்பா பையன் மார்னிங் அப்பா சொல்லும் போது ஒரு விஷயம் இருந்தது இல்லையா, அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது பேசுறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்பா பேசினாவே காதை குத்துற ஒரு ஜீவனாக தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஒரு சிலர் இந்த மாதிரி அப்பாட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ளோரிங் எபிலிட்டியை சுரேஷ் பாலாஜி ஐடென்டிஃபை பண்ணது எப்போ அப்பா கிட்ட? அது எனக்கு வந்து இப்போதான் ப்ரோ தெரியும். இந்த லாக்டவுனில் நீ இவ்வளோ பேசுவியான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து செம்ம ஜாலி டைப் தான், அப்பான்ற ஒரு ஃபீலை கொடுத்ததில்லை எனக்கு எப்பவுமே. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே போயிட்டு வெளில போய்கிட்டு எல்லாம் பண்ணுறது தான் அப்படி தான் இருந்துச்சு. அந்த வந்து சொன்னார்ல அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு மாதிரி எல்லாம் டவுன்ஃபால் ஆச்சுன்னா அப்போ ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி நல்லா இல்லை, அந்த வைபே நல்லா இல்லை. சின்ன வயசில் பார்த்த அப்பா எனக்கு வந்து அப்போ இல்லை. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் அடுத்து ஸ்டெப்இன் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இது கொண்டு வரணும். ஏன்னா இவ்வளோ அளவுக்கு பேசுவாங்கலாம் தெரியாது, ஆனால் செம்ம ஜாலியாக இருக்க டைப்புன்னு தெரியும். ஏன்னா ஒரு எதனா ஒரு சின்ன குழந்தை வந்ததுன்னா அப்படி ஜெல்லாகிடும், அவ்வளோ அவங்க லெவலுக்கு இறங்கி போயிட்டு பயங்கரமாக பேசி விளையாடி அப்படி க்ளோஸ் ஆகிடுவார். சரி இந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல, சரி நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஏதோ ஒரு இதில் தான் ஒரு குருட்டு தைரியத்தில் தான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு, அப்பா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சுத்தமாக எனக்கும் ஐடியா இல்லை. அவர் என்ன பேசுவார் என்ன பண்ணுவார்னு தெரியல, நான் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தேன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. எல்லாமே ஓப்பனாக இருந்தார், பண்ணலாம் பண்ணலாம் முடியாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஈகோன்னு ஒன்று இல்லை, நீ என்ன சொல்கிறது நான் பண்ணுறது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக அவரை வந்தார் பண்ணார் அப்படியே இந்த லெவலுக்கு கொஞ்சம் இல்லை இப்படிதான் ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க, எதார்த்தமும் ஆரம்பிச்ச விஷயம். ஆமாம் ஆமாம், இப்படிலாம் மாறும் தெரியாது. அப்போ போவோம் ஒரு வீடியோ எடுப்போம், அப்பா பேசுவார் வருவாருன்னு தான், ஆனால் அவர் இப்படி பேசுவார் அதனால இவ்வளோ பேர் பிடிக்கும்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். ஜெஃப் ஹரி எப்படி இந்த டீமோட ஜாயின் அப் பண்ண ப்ராசஸ் எப்படி? இந்த வயசுல பேச விடுறது, சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால அப்படியே இப்போ எப்படி சொல்றது, இவன் லைஃப்ல ஒன்று போயிட்டு இருக்குன்னா எனக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ அப்படி அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஏன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 6 months 7 months கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லாக்டவுன், எனக்கு ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லாக்டவுன். ஸோ நான் அங்கேருந்து சென்னை வந்துட்டேன். எங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு? பெங்களூர். பெங்களூர் தானே? ஸோ சென்னை வந்துட்ட பிறகு எனக்கும் க்ளூ இல்லை, இவங்க வெளில பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எப்பவும் போல நாங்கள் இப்போ 3 பேர் கூத்தடிச்சுருக்கா, அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே வீடியோ ஆச்சு, அது அப்படியே ஒரு ஃபன் காம்போ ஆயிடுச்சு. அது அப்படியே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, நாங்களே நினைக்கல, ஒரு பயத்தில் தான் பண்ணோம். ஏன்னா எங்களை இதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. திடீர்னு லாக்டவுன் எல்லாரும் மக்களுள்ள சார்ந்த மாதிரி நாங்களும் இருந்தோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தான். சரி குக்கிங் பண்ணலாம், இவனுக்கு குக்கிங் வரும், என் அப்பாவுக்கு பேச வரும், ரெண்டு பேரும் சேர்த்து போடலாம். சுரேஷ்க்கு எனக்கு கேமரா, கேமரா நான் ஃபுல்லாக கேமரா பேக் சைடு ஃபுல்லாக. ஸோ நீங்கள் படிக்கிறதே வந்து இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க இல்லையா? ஆமாம். என்ன படி? நான் பிஇ முடித்தேன், அது எதுக்கு பண்ணேன் எல்லாரும் இருக்க மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பிஇ ஸ்டூடெண்ட் அது, ஆனால் அது பண்ணதுனால தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுது. ஓகே, ஏன்னா லைஃப்பில் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே போனவனது ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயத்தில் இருக்கும்போது ரொம்ப இப்படி பின்னாடி புரட்டி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்போது அப்பாவும் அந்த ஃபீல்டு தான். ஏன்னா சின்ன வயசுல நானே அப்படி கேம் கார்டர் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பேன், இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது வீட்டில் இது இது கொலுவில் வைப்பாங்க அப்படியே வச்சுன்னு. சார் அதே இன்ட்ரெஸ்ட் தானே, அதையே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு தான். இது பேக்கப் ஃபுல்லாக அவன் தான். ஓகே, நீங்கள் நிறைய வீடியோ எடுக்கிறீங்க எல்லாம் ஓகே, அந்த 10,000 ரீச் பண்ணுறது பெரிய டைம் எடுத்திருக்கும். ரிவ்யூஸே வந்திருக்க பார்த்தா என்ன 99 ரீவா, நான் நினைச்சேன் அந்த சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி. சரி ஃபர்ஸ்ட் வீடியோ 500 பேர் பார்த்துட்டோம், 1000 போயிடுச்சு பா, ஒரே நாள் 1000 போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அவனு 150 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அட நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு போனோம்னா அடுத்த வீடியோ சுவாமி இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ 800, 600, 500, 300 அப்படின்னு 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு, அந்த 3000, 4000 அதுலேயே தான் இருந்தது. 8 months கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 1 மினிட் சேலஞ்சுன்னு பண்ணோம். அந்த 1 மினிட் ஃபன் கொடுத்த ஐடியா, 1 மினிட் சேலஞ்சு, அந்த வீடியோவில் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அப்போது கொஞ்சம் நமக்கு தெம்பு வந்துடுச்சு, ஓகே இனிமேல் நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் ஒன்றும் ஏர்னிங்ஸ்லாம் இல்லை, 1 இயர் வரைக்கும் ஒரு ஏர்னிங்ஸும் கிடையாது, அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும்னா, வந்துடும் மடா வந்துடும், அவர் கேட்பார் நான் பதில் சொல்லுவேன், நான் கேட்பேன் அவர் பதில் சொல்லுவார், அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் கீப் ஆன் வீடியோ போட்டுட்டு தான் இருந்தீங்க. ஆமாம், நிறுத்தவே இல்லை. அதுதான் மெயின், அதுதான் எப்படி பண்ணணும் எங்களுக்கே தெரியல, அப்படியே போயிட்டு ஒரு கூட்டு நம்பிக்கையில் வந்துடும். ஆனால் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க அதை பெஸ்டா பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பிச்சிடும். உங்க சேனலோட அந்த கேப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அது கரெக்டாக ஆயிருக்கு. ஏன்னா நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம், வாழாய ஏதாவது பக்கத்து ஊருக்கு தான் போயிருப்பாங்க, வாழாய வாழ்வே பாட்டு ஓடும். பட் டேட்ஸ் லைஃபோட அந்த அந்த கேப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிறைய ஃபாலோஸ் வந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. அந்த நீங்கள் வைல்ட் ட்ராஃப்ட் அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணதெல்லாம் ஒரு அப்பா ஒரு வயசான ஒரு ஒரு பவர் பாண்டி படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் அப்படி சொல்லும் போது எங்களுக்கு தெரியுது, எனக்கு நான் எங்களுக்குள்ளே ஒருத்தர் போய் ஜாலியாக பண்ணிட்டு வந்துடுறோன்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது. பின்னாடி வந்து உடனே பார்த்துதான் உள்ளே அப்பா இவ்வளோ பண்ணுதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ராக் கிளைம்பிங்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டு பார்த்தாலே மேலேருந்து கீழே பார்த்தா நானாக விழுந்துருவேன் அந்த மாதிரி ஆள். அந்த ராக் கிளைம்பிங் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ராக் கிளைம்பிங்லாம் அது நல்ல எனக்கு என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டு, ஆனால் எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாமே அந்த இதுல போனது கொஞ்சம் புஷ் தேவைப்படுது, அப்படின்னு கூட்டு போயிருவேன். ஆனா அந்த பாராகிளைடிங் ஒன்று பண்ணோம்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பண்ணாம இருந்தோம். ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு பயம், இப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு போயிடுச்சு. அந்த டிக்கெட்டை வேஸ்ட் ஆகிடுச்சு, செகண்ட் டைம் புக் பண்ணிட்டு தான் போய் பண்ணோம் நாங்கள். ஓகே, ஆனால் நீங்கள் அந்த ஜம்ப் பண்ண மட்டும்லாம் உண்மையாகவே ஒரு வயோதிகம், இந்த வயசாயிருச்சு எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, உடச்சி தூரம் போட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களை விட நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிறந்துட்டேங்க, நீங்கள் இப்போ பிறந்த புரிஞ்சுது புரிஞ்சுது அப்பாவங்களோட வாழ்க்கை எப்பவுமே ஒரு அட்வைஸ் பண்றதோ அந்த மாதிரிதான் யோசிப்போம். அதை தாண்டி நான் அன்பு பாசங்கிறது கூடவே வளர்க்குற கொக்கோ பத்தி இந்த மொமெண்ட்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பிராங்க் வீடியோ இருக்கும், நீங்க டெஃபினட்டா பாக்கலாம் டேட்ஸ் லைஃப்ல, டெத் ப்ராங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, இதுக்கு இந்த ப்ராங்க்லாம் பண்ணுறாங்களோ, இமோஷனலாக எல்லாம் இருக்கும். பட் அந்த வீடியோக்குள்ளே அந்த டாக் கொடுக்குற அந்த உண்மையான அன்பை பார்க்குறப்போ எல்லாமே உடஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற அன்புக்கு தான் அந்த எப்போவுமே சொல்லுவாங்களே அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும், அது நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ உங்கள் உங்கள் சேனலில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட் வீடியோவை நான் ஃபீல் பண்ணேன். அண்டு சுரேஷ், பசங்க இல்லை சுற்றி இருக்கிற எல்லாரும் கொடுத்த இன்புட் என்னவா இருந்தது? ஏன்னா இப்போது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை ரன் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வரது தான் பெரிய விஷயம். அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தப்போ சில்வர் பட்டன் வரதுக்கு முன்னாடி உண்மையாகவே நாங்களே நம்பிட்டோம் அது சில்வர் பட்டன் தான் போல, கடைசியில் பார்த்தா அது கேக்காக இருந்தது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மற்ற யூடியூபர்ஸ் கொடுத்த இன்புட் என்ன சுரேஷ்க்கு? இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான், நமக்கு நாமேன்ற மாதிரி தான் இருந்தோம். ஏன்னா நமக்கு நாமே சிஎம் என்றாரு, ஏன்னா அவங்களுக்குலாம் பெருசாக உடன்பாடு இல்லை. இது எல்லாம் எல்லாருக்கும் இருக்க டவுட் தானே, ஆப்வியஸாக க்ளோஸாக இருக்கவங்க தான் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபார்மசி வந்தாவே இது வேற புலப்பத்துவே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. என்ன கேட்டாங்க, நீ தான் உருப்பில்ல பசங்களையும் கூட சேர்த்துட்டு அந்த மாதிரி ரொம்ப டிஸ்கரேஜ் நிறைய இருந்தது. அது இருந்துச்சு, அதனால அதெல்லாம் உடச்சி மேலே வரணும்னு தான் வந்தது. என்ன என்னன்னா ரொம்ப கீழே போயாச்சு நம்ம என்னுடைய 58வது வயசில் இந்த சான்ஸ் வந்தது, இதை விடக்கூடாது, இது என்னோடய லைஃப்பில் கடைசி சான்ஸ், இதை விடக்கூடாது, இதை நம்ம இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த கடைசி சான்ஸு, அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் எனக்கு அதே தான் மைண்டில் இருக்கும். ஓகே, நம்ம விடக்கூடாது, நம்ம அவங்க சிரிச்சா சிரிச்சு விட்டோம், அவங்க வாய் வலிக்க போகுது போகலாம் அப்படிதான். அதான், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்கள்ல, அவங்ககிட்டலாம் இந்த சஜஷன் சொல்கிறது அவங்க, ஏன்னா அவங்க தானே ஒரு ஆடியன்ஸு, ஃபஸ்ட் ஆடியன்ஸ் அவங்க தானே, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இப்படி பண்ணலாம் போது ஃபஸ்ட் ஆடியன்ஸே அவங்களோட இன்புட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் தான் அந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணுறது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு இந்த 10,000 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த பலூன் ட்ராங் பண்ணுங்க இல்லையா, உண்மையாகவே அவர் இமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டார், டே நான் என்ன கேட்கவே வேண்டியது. ஸோ அந்த பிளான் ரெண்டு பேரும் நீங்கள் பண்ணது? ஆமாம், நானும் விட சரி, இந்த மாதிரி நாங்கள் சும்மா உட்காந்துருக்கும்போது அதாவது எனக்கு குக்கிங் வரும், நான் அந்த மாதிரி கிறுக்கு தரமாக யோசிப்பேன், நீ ரெண்டுத்தையும் என்னத்தையும் கலந்து போட்டு பண்ணுறேன். எனக்கு அந்த கேக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது, என்ன கூப்பிடக்கூடாதா, நான் கூட வந்திருப்பேன், கூட சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் நான் கூட வந்திருப்பேனே அப்படின்னு, ஒரு வித்தியாசமா எனக்கு தெரியாது இது இப்படிலாம் ஒரு பிராங்க். அதுக்குள்ள ஏதோ சொல்லியிருந்தாங்களே ஸ்டஃப் நிறைய வச்சிருக்கோம் வித்தியாசமான ஏதோ. ஆக்சுவலா அது வந்து அப்பாவுக்கு மட்டும் பிராங்க் இல்லை, எங்களுக்கும் சேர்த்து பிராங்க் ஆயிடுச்சு. டும்முன்னு வெடி வந்து ஆவான்னு பார்த்தா புஷ்னு உள்ள போயிடுச்சு, அது இவங்க ஃபேமிலியே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை நானுமே அதை நினைச்சு, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பலூன் வெடிச்சு கேக் நாய் மேல டாக் மேல எல்லாம் வரும் இல்லை, அப்படிதான் எதிர்பார்த்தோம். பட் அதனாலதான் வந்து நாங்க அதையே வந்து அப்கிரேட் பண்ணி உள்ள தண்ணியை ஃபில் பண்ணி வாட்டர் பலூன் கேக்னு பண்ணிட்டு 2 lakh பண்ணோம், அது நல்லா சூப்பரா ரிசல்ட் இருந்துச்சு. ஓகே,
ஃபெயிலியர் இருந்தா சக்சஸ் வருது. சக்சஸ் நாங்க எடுத்துக்கிறோம், ஃபெயிலியர் எடுத்துக்கிறாரு. நீ கேக்கல அது பரவாயில்ல, அப்பா முக்க வாங்கிடுச்சு அதுதான் கேக்கு. எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஏன் அந்த ஒரு இமோஷனல் பாயிண்ட், 58 வயசுல வந்து எனக்கு என்ன கேக்கே வெட்டினது இல்லை, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அந்த இல்லை இல்லை கேக்கே வெட்டினது கிடையாது, சந்தோஷமா இருந்தது. ஆஹா நம்ம கேக்கு வெட்டுறோம்னு. இவனுக்கு அது குத்துனவனா இவன் வேற, அது நல்லா குத்தணும் அங்கிள், அப்பதான் அது நல்லா வரும். ஏன்னா லேயர் லேயரா இருக்கு. நானும் சரி குச்சிட்டேன், குச்சிட்டு போ. எனக்கு எந்த வருத்தெல்லாம் எதுவும் ஜாலியா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது. அது நான் பார்த்ததே இல்லை இல்லையா, அதனால ரொம்ப ஜாலியா இருந்தது. நைஸ். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அந்த செலிப்ரேஷன், இந்த பட்டன் ஓப்பன் மொமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஏஜில் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது, அதை விட்டுற மாட்டேன் அப்படின்னு அந்த அது சக்ஸஸ் பண்ண மாட்டேன் மாதிரி இருந்திருக்கும். எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்டை மட்டும், எப்படி இருந்தது அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அந்த பட்டன் பார்த்த மாட்டேன். 10,000 எங்களுக்கு என்ன இருந்ததோ அதே என்தூசியாசம் தான் இது இல்லையோ. 1 lakh இன்னும் பண்ணணும், இது வந்து இது ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை, இன்னும் பண்ணணும். நம்ம எனக்கு என்னுடைய கோல் வந்து 1 million. அப்போ தான் அந்த அந்த சந்தோஷம். அப்போ அதுக்கப்புறம் அந்த 1 million வந்தால் நான் அப்போ தான் அது கொண்டாடுற மாதிரி ஒரு இது. வெளியே வர்ற ஃபேன்ஸோ இல்லை ஜென்ரலாக பார்க்குறவங்க வந்து யாருன்னே தெரியாதவங்க வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம பார்க்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இன்சிடென்ட் எது? ரொம்ப இப்போ எல்லா வீடியோஸ்லேயும் வர வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 1 month முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபேமிலியே வந்துட்டாங்க. வீடுல வந்து ஒரு வீடியோல வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் ஏதோ ஒரு இருக்குது போல, எங்களுக்கே தெரியல. கோகோ பிராங்க் வீடியோல அட்ரஸ். அப்போ அது பேர் சொல்லாதப்பா, அது பார்த்த அப்புறம் அதுல அட்ரஸ் இருக்கு, வீடு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலா டூர் வந்திருக்காங்க. டூர் வந்துட்டு ஒன் அந்த டூர் இதுல ஷெட்யூல்ல நம்மளது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேச்சுலர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பேசிட்டு எங்கேயோ தேடிட்டு கடைசியில கண்டுபிடிச்சிட்டு உள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கிருந்து வந்துட்டு ஒரு ஃபேமிலி, ரெண்டு பொண்ணுங்க அப்பா அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எல்லாம் ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் வர முடியாது, அதனால மெசேஜ் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியா நீங்க எல்லாம் ஒன்னா பயங்கரமா சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பொழப்புக்காக அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க தனியா. அவங்க வந்து அவங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது, என் ஃபேமிலியை வந்து பாக்குற மாதிரி இருக்கு, என் அப்பா மாதிரி இருக்கு, அப்பாவை சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செம்மையா இருக்கும் கேட்கும்போது. மெயினா சொல்றதுன்னா எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ரிலீவ், உங்க சேனல் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது. அதான் கஷ்டப்பட்டு எக்டிக்கா முடிச்சுட்டு அந்த வீடியோ உங்க வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் ஒய்ஃப் உங்கள் உங்கள் மனைவியா கொக்கோவன் கேட்குறப்பவே அதில் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஆமாம். ஸோ உங்கள் மனைவிக்கு இந்த இடத்துல ஒரு கவிதை சொல்லணும் உங்களுக்கு, அதான் டாஸ்க். ஓகேயா? கவிதை, ரெண்டு வரி கவிதை. யா கவிதை? ஏன் இவ்வளோ விஷயம் பாட்டா பாடிடுவோம் போல. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களே சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒய்ஃபை, அதனால் அவங்க கவிதை பார்த்து சொல்லிடுறேன். கவிதையா? அது சுட்டு போட்டாலும் வராதா நமக்கு? இல்லை, ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு நான் டெஃபினட்டாக எல்லா விஷயங்களையும் உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஒருத்தர், அதனால ஒரு சீக்ரெட் சப்போர்ட்டர், பேக் போன். பேக் போன் மாதிரி அவங்க 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 வந்து ஒர்க் பண்ணுறாங்க செக்ரட்டரியேட்டில், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த 6 months 8 months எப்படி இருந்தானா, இது அம்மா அவங்களுடைய சப்போர்ட் தான். அவங்க ஒரு இது அவங்களும் எங்களுக்கு மாரல் சப்போர்ட்டோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணதுனால எங்களால் கொஞ்சம் மூச்சு விட முடியும். பரவாயில்ல, பண்ணுவோம் 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 அப்படின்னு. சில மாதிரி 6 months 8 months இல்லை, பிறந்ததுலேருந்து நமக்கு எல்லாம் அம்மாக்கள் தான். ஆ, அப்வியஸாகவே அதனால் வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு கவிதைன்றது இப்போ ஒரு ரைமிங்காக இருக்கணும் இல்லைப்பா, அது மனசுலேருந்து வரலாம். ஆ, கண்மணி அன்போடு நீங்க குணாதான், அவங்க அபிராமி இல்ல, அவங்க தேவி ஒழுங்கா சொல்லி. ஐயோ தெரியலடா கவிதை. சரி அம்மா, வீட்டுல வீடியோ பாத்தீங்கன்னா மன்னிச்சிருக்கேன், கவிதை வரல. குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டு பண்றீங்க. இப்ப எங்க அங்கங்க போய் வெடிக்கும் போது இப்ப கொளுத்தி போட்டுது. என்னதான் ஊருக்கே ராஜா வந்தாலும் வீட்டுல என்னது தொடப்புக்காரங்க. சரி, அவங்களுக்காக ஒரு எமோஷனல் பாயிண்ட்ல அவங்களுக்காக ஒரு ஒரு நன்றியா இருக்கலாம். கேமராவை பார்த்து ஒரு எமோஷனலா பேசு. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். இந்த இந்த 60 வயசுல என் கூட வந்து டிராவல் ஆகிட்டு நான் படுற கஷ்டம் எல்லாம் என்னை விட ட்ரிபிளா நீ பட்டுக்கிட்டு இருக்க, அது வந்து எனக்கு எமோஷனலா ரொம்ப பாண்டிங்கா இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து ஓவர்லோட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்க, அது வந்து பேச முடியல. தேங்க்ஸ் பண்ணுப்பா. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஹூ இஸ்
பெட்டர் கண்டென்ட் கிரியேட்டர் குணா ஆர் சுரேஷ் இல்ல அப்படி சொல்ல முடியாது திஸ் ஆர் தட் ஒண்ணு தான் ஒண்ணு தான் ஒரே ஆப்ஷன் தான் ஒரே ஆப்ஷன் தான் இல்ல ப்ரோ நீங்க கேட்டது வந்து எப்படி சொல்றது இப்போ பேக்ரவுண்ட் வர்க்ல இந்த விஷயம் இப்படி பண்ணனும் அப்படின போது ரெண்டு பேருமே அது வந்து ஸ்பாட்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுது இவங்கள்ட்ட ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டு இருக்கு இன்னும் எனக்கு மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா இன்னும் நிறுத்தி போடுறீங்க ஸோ யூ ஆர் த கிரியேட்டர் வீடியோ முன்னாடி உட்காந்து ரெண்டு பேரையும் பார்க்க முடியுது ஸோ எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா ஒரு கிரியேட்டராக சொல்லுங்க அப்பா வந்து அப்படியே ஒரு மொமெண்ட்ல அப்படியே லாஸ்ட் ஆயிடுவார் லாஸ்ட் இந்த மொமெண்ட் மாதிரி அப்படியே ஒரு அப்படியே வேற எதுவும் பண்ணிட்டு அப்படி போய்கிட்டு இருப்பாரு இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பாங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் தான் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் அது ஒரு இது இருக்கு இவனுக்கு என்ன சொல்றது இவனும் கிட்டத்தட்ட அப்பா அம்மா இதே தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆமா வீடியோ வந்து ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அந்த ஆடியன்ஸ் கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணோம்ல அது வந்து டப்புன்னு வேற மாதிரி ஆயிடு ஐடி இவங்க போட்டு ஜாலியா இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பெரிய விஷயமா தெரிஞ்சது ஏன்னா இது வரைக்கும் நான் ஓடிட்டே இருந்திருக்கேன் 50 வயசு வரைக்கும் ஃபெயிலியரா இருக்கிற ஒருத்தர் சொல்றவரு இந்த கார் போஸ்ட் எல்லாம் பாக்குறப்போ இமோஷனலி வெளியிருந்து பாக்குறப்ப பரவாயில்லப்பா யூடியூப்லேயும் நல்லா சம்பளம் வருது போல அப்படின்லாம் தோணுது அண்ட் இதை வந்து நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் 60 வயசில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இல்லையா கண்டிப்பாக பெரிய விஷயம்தான் நாங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கோம் அது ஒரு அது அது அச்சீவ் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது போகணுமா அப்படி அந்த மாதிரி திங்க் பண்ணதே கிடையாது நான் தான் சொல்கிறேனே இது கடைசி எனக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவனுக்கு என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ நான் என்னுடைய இதுவே எய்மே அதான் என்ன அசிங்கப்பட்டாலும் பண்ணுறேன் பரவாயில்ல நான் எதுவும் பண்ணலை இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை இப்போவாவது எனக்கு ஒரு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு இவனுடைய லைஃபுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அந்த கோல் போகிற வரைக்கும் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன் ஸோ பீங் அ யூடியூபர் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க டெஃபினட்டாக ஏன்னா சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க நம்மளை ரொம்ப சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து நம்ம தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது ஏன்னா பிஞ்சு மனசு நம்ம சொல்கிறது அப்படியே நிற்கும் ரொம்ப நாங்கள் கவனிக்காத விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பின்னாடி இது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்சர்விங் பவர் ரொம்ப அதிகம் அது இல்லாமல் அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சென்சார்னு ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா எல்லாமே வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெகுலேஷன்னு நமக்குள்ளே ஒன்று வச்சுக்கணும் வெளியிலேருந்து இல்லைனாலும் நமக்குள்ளே கண்ட்ரோல்டாக இருக்கணும் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணக்கூடாது ஸோ உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாம் இப்போது என்னுடைய ஏஜுக்கு வந்து என்ன ஒரு வயசானவர்த்த வந்து இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்காக பார்க்குறீங்கன்னா எனக்கு வெளியே நான் கொக்கோவை கூட்டும்போது சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு 6-7 பேராவது வந்துடுவாங்க ஃபேமிலியாக போ உங்களுடைய வெறியம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனால் நாங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நம்ம இருக்கோமா இவன் நம்ம ஒரு வயசான எங்கள் வீட்டிலே கேட்பாங்க நேற்று ஒரு பொண்ணுக்கிட்ட சின்ன பொண்ணு அனுஷ்கான்னு மொக்க ஜோக் அடிச்சுட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதான் எங்கள் வீட்டில் அப்படியே முறைக்கு கிட்டதான் பண்ணுவாங்க அந்த பொண்ணு அது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அந்த குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களும் என்கிட்ட ரொம்ப இதில் பெரிய விஷயம் என்னென்னா குழந்தைங்கள்லாம் உடனே வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க பெரியவங்களாம் அப்படி பார்த்துட்டு அப்படியே அப்படியே நைஸாக அப்படி போயிடுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வெளியே போக சொல்ல இவ்வளோ இருக்கேன் அதே டைமு நம்ம ப்ரைவேசி இல்லாமல் போயிடுமோ இன்னும் கொஞ்ச நாள்லன்ற பயமும் இருக்குது தான் சீனை பார்த்தீங்களா நம்மளை சீட்டு அமாவாசை என்ன காலையை வருஷது யார் சொல்லுவா நம்மளே சொல்லிப்போம் வருஷத்தில் தலையில மணியா எல்லாம் பண்ணுறப்போ அண்ட் சுரேஷ் சேனல் ஃபுல் கண்ட்ரோல் இன்ஸ்டாகிராம் மறுபடியும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வர நெகட்டிவ் ஃபீட்பேக் அந்த மாதிரி வந்திருக்கா ஃபீட்பேக்லாம் மெயினாக நம்மளோட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அது வயசுக்காகவும் இன்னமும் தெரில ரொம்ப ஆர்ஷா பேச மாட்டாங்க
அப்படி பண்ணாலும் இப்போ ஏதோ யூடியூப்ல வந்து புதுசாக அந்த டேர்ம்ஸ்ல வந்துருக்கு, அது தூக்கிடுது, தனியாக தூக்கிடுது, நம்ம கண்ணுக்கே வரல. ஃபர்ஸ்ட்டு அப்படி வந்தாலும் வந்து வயசுக்காக மதிக்கிறாங்களோ இல்லைன்னு தெரியல, ரொம்ப மோசமாலாம் வந்தது இல்லை. ஒரு திட்டுறது எப்படின்னா இப்படி பண்ணுங்க அப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் இருக்குமே தவிர ரொம்ப அப்படியே அக்ரெசிவா பிளண்டாலாம் இருக்காது. ஆமா, உரிமையோட திட்டுறது தான், அது நல்ல விஷயம் தானே. நம்மள வந்து பிடிக்குது பிடிக்கல, அது எப்படி இருந்தாலும் நம்மள ஒரு பாக்குறாங்க, அவங்க அவங்களோட ரொட்டீன்ல நம்மளோட விஷயம் இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். அப்படிதான் நம்ம பார்த்துட்டு போறது. ஓகே, டான்ஸ் லைஃப் சேனல் நேம் ஏன்னா வழக்கமா எப்பவுமே சொல்லுவாங்களே, நமக்கு எல்லாரும் குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறது பெரிய என்ன பெருசா இருக்கு, அத நம்ம என்ன எப்படி பண்றோம்ன்றதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருச்சு. கிட்டத்தட்ட நடுத்தர், எங்க அம்மா வீட்டு அட்வான்ஸ் மட்டும் 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போனோம், அவ்வளவுதான். அந்த தருணம் வந்து வாழ்க்கையில் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. ஒன்றுமே இல்லை, நல்லா வளர்ந்த குழந்தைங்க, பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வளர்ந்த குழந்தைங்க, அதுங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணலையே, அது வந்து லைஃப் ஃபுல்லாக எனக்கு குடஞ்சிக்கிட்டே இருக்கும் மண்டையில். எனக்கு ஆண்டவனாக பார்த்து இது கொடுத்துருக்கான், நான் என் லைஃப் முடியறதுக்குள்ளே இதை வச்சு நான் இவனுக்கு எதனா ஒன்று பண்ணணும், அதான் என்னுடைய எய்மே. அது வரைக்கும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி, அதனால் வேதனைப்பட்டாலும் சரி, அதை பற்றி கவலையே இல்லை. அந்த கடைசி சான்ஸ் எனக்கு, இந்த சான்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணி உனக்கு நல்ல ஒரு இது லைஃப் கொடுக்கணும், அதான் என்னுடைய. நான் பட்ட கஷ்டம் பங்கு இருக்க சொல்ல படாத பாடுபட்டிருக்கேன், அப்போவே அது போயும் பட்டிருக்கேன். அதனால் அது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம லைஃப்பை என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பை நான் ஆண்டவங்கிட்ட விட்டேன். நம்ம பிளான் பண்ணுறதை விட அவர் பிளான் பண்ணுறது பக்காவாக இருக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் பொய் சொல்ல, பர்ஃபெக்ட்லி உண்மை. நீங்கள் நீங்கள் ரொம்ப தோண்டு போயிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் விட்டுருங்க, கவலையே படாதீங்க, ஆண்டவங்கிட்ட விட்டுருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும். ஒர்க் பண்ணணும், ஆனால் ஒர்க் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். ஆண்டவங்கிட்ட விட்டு நான் ஜாலியாக தூங்கி நிற்கிறேன்னா ஒன்றும் நடக்காது. ஓகே, அப்பாவை கண்டிப்பாக அந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துச்சு. அது அவங்க ஸோ அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டிரெக்டரு, அவன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு கூப்பிட்டு போயிட்டு அப்படி அமைச்சு விட்டான். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான், பயங்கரமாக. ஆனால் இது வந்து யூடியூப் முன்னாடி வந்துச்சு. ஓகே, அது இப்போ வந்து எப்படின்னு தெரில, இப்போ இவ்வளோ பேசுவாருன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம் தான். மேபி அதுவும் பண்ணலாம் போல. ஒரு டப்பிங் ஒன்று பண்ணேன் சின்னதாக ஷார்ட் ஃபிலிமுக்கு, அது பூனே அவார்டுகள்லாம் போச்சு நான் பண்ணதுனால. ஆமா, வந்துச்சு ஸ்டார்டிங்ல ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது வந்துச்சு, இன்ஸ்டால மெசேஜ்லாம் பண்ணாங்க, பட் வேணா அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டோம். வழக்கமா டேட்ஸ் லைஃப் ரொம்ப எல்லார் படத்துலயும் படத்துல பாக்குற மாதிரி 90% ஆஃப் டேட்ஸ் லைஃப் வந்து எம்டன் மோகன்ல வர மாதிரி அப்பாக்களோடய விழுந்திருப்போம். பட் ஒரு சிலர் இந்த மாதிரி, ஒரு சில 5 பேர் இந்த சந்த சுப்பிரமணியர் சுப்பிரமணியம் மாதிரி இருக்கும். அப்பா இப்ப கூட உங்க கை என் கைக்குள்ளதான் பாரு. அதெல்லாம் தாண்டி இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அண்ட் இன்னும் நிறைய சிரத்தைகள் எடுத்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லி விகடன் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பொன் வந்து மேட்டிக் லிக்விட் அண்ட் நியூட்ரிஷன் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.